போய் நிகழ்ச்சி நீங்க கூட பாத்துக்கலாம் இல்ல கேள்வி குளிர்விக்கிறேன். அப்போ லவ் அனிமல்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி ஒரு மதிமாறன நான் ஏன் கூட்டிகிட்டு வந்தேன்னா, அவருக்கு நிறைய பணிகள் இருந்தாலும் நீங்கள் வாங்க. மதிமாறன், இந்த வாய்ப்பு வழங்கின சிபிஎஸ் கல்வி மையத்தை முதல்ல நன்றி. எல்லா டைம்லேயும் மாணவர்கள்ட்ட மட்டுமே பேசுகிறது, நான் வந்து ஆசிரியர்கள்ட்ட பேசுகிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா உலகத்திலே வந்து யார் சொன்னாலும், தாய் தகப்பன் யார் சொன்னாலும் குழந்தை வந்து நம்ப மாட்டாங்க. ஆசிரியர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னாக்கா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கேன். டீச்சர் சொன்னாங்க அதனால வந்து அதுதான் உண்மையாக இருக்கும். இந்த டைமில் வந்து லவ் அனிமல் பற்றி பேசும்போது நான் நீங்கள் பேசும்போது வந்து நீலகிரி மாவட்டத்தில் நம்ம வந்து நம்மளோட சுற்றுச்சூழல் நிறைந்த மாவட்டம், அதுக்கு நான் சொல்லியிருக்கோம் வந்து பனப்பகுதி இருக்குது. அதில் வாழ்ந்துட்டுருக்க மனிதர்கள், பழங்குடிகள், விலங்குகள், அந்த விலங்குகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், பழங்குடிகளுக்கும் பறவைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன இருக்குன்ட்டு ரொம்ப குறுகிய ஒரு கதையை சொன்னீங்கன்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து மிக ஆழமாக பதியும். அது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோளாகவே வைக்கிறாங்க. அதில் அதை இப்போ மற்ற இந்த பறவை மற்றவங்களுக்கு எப்படி மூதாதிக வழிபாடு இருக்கோ அதே மாதிரி இந்த பறவையை வணங்குறாங்க. இந்த பறவை வந்தால் வளம் பெருகும், வலிமை பெருகும். அந்த டைமில் நிறைய மழை வரும். எங்களுக்கான நல்ல விஷயம், நல்ல விதைகளை கொண்டு இந்த பறவை தூண்டிட்டு அப்படின்னா மகிழ்ப்போம், மீச்சிப்போம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பேர் இருக்கும். அந்த பேர்களே வந்து ஆறுகளும் அருவிகளும் மலர்கள் பேர் தான் வந்து பழங்குடி மக்கள் அமைச்சிருக்காங்க. மற்றும் வந்து எல்லா பழங்குடி மக்களுக்குமே மரங்களை வணங்குகின்ற ஒரு பெரிய பண்பாடு நம்மளுக்கு